ஹே ஐஸ், வெல்கம் டு மை சேனல். ஐம் அபிஷா. இன்றைக்கி கிர்னி பழத்தை பற்றின ஒரு வீடியோ தான். கிர்னி பழத்தை பற்றின விஷயங்களும் அண்ட் அதை எப்படி ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பழத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரும். அது வந்து மஸ்க் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதோட பேர் இங்கிலீஷில் மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முலாம்பழம். ஆக்சுவலாக எனக்கு விளாம்பழம் ஞாபகத்துக்கு வருது. அதோட இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட அழகான சருமம் இருக்கு இல்லையா, இந்த சருமத்தை நல்லா இன்னும் அழகாக்குறதுக்கு அது யூஸ் ஆகுமா. அப்புறம் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறவங்க இதை அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் இந்த பழம் வரும், அதான் அந்த பழத்தோட சீசன் நினைக்கிறேன். இது நல்ல நீர் சத்து நிரம்பிய பழம் அப்படிங்கிறதுனால கோடை டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இது வெள்ளரி பழம் வகையை சார்ந்தது. டேஸ்ட்டு கூட சிமிலராக இருக்கும். இதோட விதைகள் கூட பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது நுரையீரல் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லதான். அப்புறம் நீரிழிவு நோய்க்கு நல்லது. நோய்க்கு இல்லை, நமக்கு நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டோம்னா அந்த நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை வாங்கும்போது அந்த மேலே உள்ள காம்போ அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா நல்ல ஒரு மஸ்க் ஸ்மெல் வருமா, அந்த ஒரு வாடை இருக்கு இல்லையா, அது வந்தால் அது நல்ல பழம், பழுத்த பழம் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் பார்த்து வாங்கணுமா. இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னா ஏஇசி, இந்த மூணு விட்டமின்ஸும் இருக்குது. வெட்டினோன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிடணுமா, நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா பயன்படுத்தினோன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வெட்டுறீங்களோ அப்போவே ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, அப்படின்னா அப்போயே சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஜூஸ் தான் போட முடியும். ஸோ நானும் ஜூஸ் போட்டு குடித்தேன். அந்த ஜூஸை எப்படி போடுறது அப்படி சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். வெட்டிட்டு இதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது அதுக்கு அடியில் உள்ள அந்த வெள்ளை கலரில் ஒரு பாகம் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிடணும். அதை ஜூஸில் போட்டோன்னா நல்லா இருக்காது, இடையில இடையில திப்பி திப்பியாக வரும். ஸோ அதை எடுத்துட்டு அந்த கொஞ்சம் பழுத்த பாகத்தை மட்டும் போடுறேன். ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் இப்படிலாம் வராது. இது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஜீனி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நல்லா வந்து அரைப்படும். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இனிமே இதில் தேவையான அளவு பாலும் தண்ணியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிக்கணும். தேவைன்னா ஐஸ் கட்டி போட்டுக்கலாம், எனக்கு ஐஸ் போட்டு பிடிக்கும். ஸோ நான் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது சூப்பராக வந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் வயிற்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, நான் அதை இப்படி தான் ஜூஸ் போட்டு குடிப்பேன். சம்மர் டைம்லாம் வந்துச்சுன்னா அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்டை வாங்கி என்ஜாய் பண்ணி குடிக்கிறது சூப்பராக இருக்கும். கிர்னி பழத்தில் வந்து சாப்பிட்டு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை. அதே மாதிரி நல்ல பழமாக வாங்கி ஜூஸ் போட்டோன்னா சூப்பராக இருந்தது. ஸோ தட்ஸ் இட், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது என்னென்னா ஆல் அபவுட் ஃபுட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டாக இந்த கிர்னி ஃப்ரூட் அதை பற்றி போட்டிருக்கேன். இதில் இனிமேல் நிறைய சமைக்கிற வீடியோ, அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் சமையலை பற்றின தகவல்கள், இந்த உணவுப் பொருட்களை பற்றின தகவல்கள், அப்புறம் இந்த ஜூஸு, இந்த மாதிரியான ஆல் அபவுட் ஃபுட்டை பற்றின எல்லா விஷயங்களும் இந்த சீரீஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். பயன்படுத்தணும்னா உடம்புல வந்து தண்ணீர் சத்து அதிகரிக்க பயன்படுத்த. ஆக்சுவலாக இது கோடை காலத்தில் வரும், அதுதான் சீசன் போல இருக்கு. இது ஒரு வாட்டர் ஃப்ரூட். இதில் நிறைய இந்த கிர்னி பழத்தை முலாம் பழம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கிர்னி பழத்தை நீரிழிவு நோய் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம். அந்த நோய்க்கு வந்து
இனிமேல் தொடர்ந்து வர வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீப் வாட்சிங், கீப் சி.